அனைத்து கட்சி தலைவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்தியா கூட்டணிகளுடைய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை காலை என்னுடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கலந்து கொள்வதற்காக ஒப்புதல் அளித்திருக்கிற காரணத்தினால் என்னுடைய உரையை முன்பாகவே சுருக்கமாக நிகழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற எனக்கு அனுமதி வேண்டுகிறேன். நேற்றைய தினம் புதுச்சேரியிலே ஒரு மாபெரும் கூட்டம், கலைஞர் சிறை திறப்பு விழா கூட்டம், அதில் என்னுடைய கண்டனத்தை எல்லாம் அங்கேயே பதிவிட்டேன். அவையெல்லாம் இன்றைக்கு வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நான் சுருக்கமாக அங்கே உரையாற்றி விட்டு உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே பேசியவரெல்லாம் சொன்னார்கள், தமிழகத்தினுடைய அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. அந்த விவாத பொருளுக்கு விடை சொல்லுகின்ற நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சனாதனமும் விஸ்வகர்மா யோஜனமும் வெவ்வேறு அல்ல. ஆனால் எனக்கு என்ன விந்தையாக இருக்கிறது என்றால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மென்மையாகத்தான் சொன்னார், மலேரியா போல டெங்கு போல ஒழிக்க வேண்டும் என்று. மலேரியாவுக்கும் டெங்குக்கும் சோசியல் ஸ்டிக்மா இல்ல, அது ஒரு அருவருப்பா சமூகம் பார்க்காது. அருவருவாக பார்க்கிற ஒரு ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்துல தொழுநோய் இருந்தது, இப்ப ஹச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹச்ஐவி தொழுநோயை போல, ஹச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும். ஒன்று, இன்னொன்று சனாதர்மத்தை கடைபிடிங்க பிரதமர் சொல்றாரு. அவர் உள்ளபடியே கடமைச்சிருந்தா இத்தனை வெளிநாட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல இந்து வெளிநாடு கடல் கடந்து போகக்கூடாது, உனக்கு ஊர் சுத்துறதே வேலை. சனாதர்மத்தை மீறி ஊர் சுத்துற ஒரு ஆளு சனாதனத்தை காப்பாத்துக்கணும் சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துக்கு இன்றைக்கு அமைச்சரவையை கூட்டி சனாதனத்தை பற்றி நன்றாக பேசுங்கள், பரப்புங்கள். நேற்றைக்கு நான் சவால் விட்டுருக்கேன் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும், அமித் நான்கு வருடத்தை பற்றி சனாதனத்தை பற்றி விளக்க வேண்டும் என்று, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அல்லது விவாதம் நடத்தி அதுதான் சரி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு சொல்கிறேன், மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, 10 லட்சம் பேர் அல்ல, 1 கோடி பேரை டெல்லியிலே திரட்டுங்கள். உங்க சங்கராச்சாரிய எல்லாத்தையும் மேல உட்கார வை, உங்க எல்லா சாமானியும் கொண்டுட்டு வா, வில்லு அம்பு கொடுவா கத்து எல்லாத்தோடையும் ஒரு பக்கம் நிக்க வச்சுக்க. நான் வெறும் பெரியார் புத்தகத்தோட அம்பேத்கர் புத்தகத்தோட வரேன். மீண்டும் சொல்றேன், டெல்லியில வை. ஏன்னா நீங்க எல்லாம் மகா விஸ்வகுரு பிரதமர், அவர் வந்து என்ன ஜகத்குரு. அந்த ஜகத்குருக்கு முன்னாடி விஸ்வகுரு நான் சாதாரணம், அது உங்க பார்வையில சாதாரண பஞ்சம சுத்தர். நீ கூட்ட இடத்துக்கு மகனை நான் வர்றேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேசுவேன், அது உனக்கு புரியல, நான் பொறுப்புள்ள. எனவே சொல்லுகிறேன், இந்த மேடையில் உதயநிதி அவர்கள் பேசியது மென்மையான பேச்சு, என்னை கேட்டால் இன்னும் கடுமையாக பேசுவேன். ஆகவே சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உங்களிடத்துல யாராவது ஆள் இருந்தால் மீண்டும் தமிழர் தலைவர் முன்னிலையில் இந்த தலைவர்கள் முன்னையும் சவால் விடுகிறேன், டெல்லியில எங்கு வேணாலும் நாள் புரியுங்கள், ராஜா வருவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சுமை அழகா சொன்னார், இதை கொண்டு போய் சாதியிலே சேர்ப்பதுதான் அவருடைய வேலை என்று. அது இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தா என்ன, அம்பேத்கர் சொன்னார், எல்லா நாடுகளிலேயும் கார்பெண்டர் இல்லையா, தச்சு வேலை செய்யறோம் இல்லையா, எல்லா நாடுலையும் ஸ்கேவெஞ்சர் இல்லையா, எல்லா நாடுலையும் பார்பர் இல்லையா. இப்ப லண்டன் போங்க, பார்பர் கடை போட்டிருக்கானே, கோல்டு சித்துன்னு கடை போட்டிருக்கானே, அவெல்லாம் ஜாதியா இல்ல. தொழிலை பிரிப்பது என்பது ஒரு சமூகத்திற்கு தேவை. எல்லாரும் நேர்த்துடன் பேசல, என் சட்டைக்கு நானே பருத்தி போட்டு, என் சட்டைக்கு நானே நெசவு செஞ்சு, நானே டைலர் ஆகி, நானே தச்சுதான் போடணும்னா நம்ம எல்லாரும் அம்மனமா தான் தெரியும், முடியாது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு பணி செய்ய வேண்டும், அது சமூக அமைதி, சோசியல் ஹார்மனி. ஆனா பஞ்சாப் தாசர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை வெளிநாடுகளில் இருப்பதை மாற்றி டிவிஷன் ஆஃப் லேபரர், அதை ஒரு ஜாதியோடு குலத்தொழிலோடு முடிச்சு போட்டு இவனுடைய பையன் இதைதான் செய்யணுங்கிற வினோதத்தை இங்கே இருக்கின்ற மதம் நிகழ்த்தியது என்று அம்பேத்கர் உச்சமாக ஆய்வு செய்து அதுல சொன்னார், அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம். அப்படி ஜாதியை பிரிக்கிற போது மேல் ஜாதிக்காரன்னா நல்ல தொழில், கீழே போக போக சமூக இழிவு தொழில். இந்த நுட்பத்தை விதைத்திருக்கின்ற ஒரே மதம் உலகத்திலேயே இந்த மதம் தான் சொன்னார். அப்ப ஜாதியை காப்பாற்றுறது மட்டும் இங்க வேலை இல்லை, தொழிலை காப்பாற்றுறது மட்டும் வேலை இல்லை, இவர்களுடைய நோக்கம் இதை ஒரு இந்து ராஷ்டிரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் இருந்தால்தான் இந்த தேசம் வாழும், எல்லாம் எல்லா தொழிலும் பண்ணிட்டா இருக்காது. எனவே இந்த நுட்பமான வேலையை ஹிட்லர் கூட செய்யவில்லை, இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்குத்தான் இருக்கிறது, நம்மால் தான் முடியும். இன்னொரு விதத்துல நன்றி சொல்லணும்,
ஆசிரியர் இங்கே துவக்கி வைத்திருக்கிறார். இது வரைக்கும் நம்முடைய போராட்டம் தென்னிந்தியாவில் முடிஞ்சது. முதல் முதல்ல நான் சனாதன இந்து வேற சாதாரண இந்து வேற என்ன 12 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டான். ஐயோ இந்து பிரிஸ்டார் ராஜாண்ணா, இப்ப இவர் துறக்கி வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிமிஞ்சு போனா கர்நாடகாவில கேரளாவில சூத்திரம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அங்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு பத்திச்சு. அவர்கள் இதை பாரதம் என்று சொல்ல போகிறார்கள். விரைவில் இங்கே தொடங்கி இருக்கிற இந்த போராட்டம் அடுத்த 10 காலத்தில் முழு சமதர்ம மதச்சார்பற்ற நாடு என்பதை அர்த்தத்தில் அல்ல, அரசு அர்த்தத்தில் மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தில் மட்டுமல்ல, உணர்வோடு உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கான தொடக்க புள்ளியாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த போராட்டம் தொடரும், தொடர வேண்டும், முன்னெடுப்போம். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்னை இங்கே அனுப்பி இந்த போராட்டத்திற்கு ஆதரவை நான் தெரிவிக்க வேண்டும், அதற்கு அரசும் துணை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அந்த செய்தியை மாத்திரம் சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ನೀವು ನೋಡ್ತಿದ್ದೀರಾ ಏಷ್ಯಾನೆಟ್ ಸುವರ್ಣ ನ್ಯೂಸ್.